ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த கோவிட் 19 என்ற ஜெபத்திற்கு வந்துள்ளவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம் ஸ்தோத்திரம் 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 பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஹalleluya கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆமென் ஹalleluya மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய எங்கள் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆமென் ஹalleluya மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா நீர் நல்லவர் ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே சிங்காசனத்தின் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறவரே ஆமென் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya வார்த்தை கேட்க உதவி செய்யுங்கள் சமர்ப்பிக்கிறோம் மீட்பரும் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya ஹalleluya ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இயேசு இயேசு ராஜா இயேசு இயேசு நாதா இயேசு இயேசு தேவா இயேசு எனக்கு எல்லாமே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இயேசு இயேசு ராஜா இயேசு இயேசு நாதா இயேசு இயேசு தேவா இயேசு எனக்கெல்லாமே இயேசு இயேசு ராஜா இயேசு இயேசு நாதா இயேசு இயேசு தேவா இயேசு எனக்கெல்லாமே ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya Amen, Hallelujah, Amen. Yesu pavangal poguvar, Yesu sabangal neekuvar. Yesu pavangal poguvar, Yesu sabangal neekuvar. Yesu enda nesare. இணையற்ற என் இயேசுவே ஆமென் ஆமென் இயேசு 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 Amen, Amen, Yesu. Amen, Amen, Yesu. Nisa paviyai nesithar, nasa vali nindru meetithar. Nisa paviyai nesithar, nasa vali nindru meetithar. நேசகரம் நீட்டி காத்தாரே இணையற்ற என் இயேசுவே ஓசனா இயேசு ஓசனா இயேசு ஓசனா இயேசு ஓசனா இயேசு ஓசனா இயேசு ஹோசன்னா இயேசு ஹோசன்னா இயேசு ஹோசன்னா இயேசு லார்ட் பிரைஸ் லார்ட் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்ரம் 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 நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
அன்பில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சர்வவல்ல தேவனே ஸ்தோத்திரம் 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 நம் ஒவ்வொருவரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேரத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களாய் ஹல்லேலூயா 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 வல்லவர் 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 அப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே கிருபை மிகுந்தவரே இரக்க மிகுந்தவரே மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அதிசயமானவர் ஹல்லேலூயா பராக்கிரமம் உள்ளவர் ஹல்லேலூயா 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா 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 உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் ஹல்லேலூயா எங்களை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் 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 உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம் 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 இரக்கத்தின் சிகரமே ஸ்தோத்திரம் 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 மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் 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 இருக்கிறவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 சீக்கிரமாய் வரப்போகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா அப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களாய் ஹல்லேலூயா ரா பாலரா சகர தலர தலர பதி பால பாலரபா ஓரி பாலர சத்தர தலர பதி பால பாலர சகர தலர பதி பால பாலரபா ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அன்றுவரே கிருபை நாள் எங்களை நடத்துகிறவரே வீரபாலர சபல பரபதலர பதிபல பலரபோ அன்றுவரே அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் மகிமையான தேவன் அப்படி நாமம் அதிசயமானங்கள் துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே இயேசுவே தலர சங்கர தலர தலர மதிமன மலரம ஹல்லேலூயா ஹல்லேலூயா வல்லவரே ரப சங்கர தலர மதிமன மலரம ஓ மகிமை நிறைந்தவரே ரஷத்தர தலர தலர மதிமன மலரமா ஹல்லேலூயா 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 ரப தலர சங்கர தலர மதிமன மலரமா முழு உள்ளத்தோ முழு பலத்தோ கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தினவர்களாய் அப்பா உங்க பாதம் பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே உங்க நாமம் உயர்ந்தது என்று சொல்லுகிறோம் அப்பா நீர் மகிமை நிறைந்தவர் உன்னதமானவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே மகிழ்ச்சியான நாளுக்காய் நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களோடு இருக்கிறவரே எங்களிலே எழுந்தருளி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேத போதனை மற்றும் ஜெபம் இந்த நிகழ்ச்சியை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக பாடி உம்மை ஆராதித்தோம் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர்கள் எழுந்திருக்கில் இருக்கிறீர் அப்பா மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர் இப்பொழுதும் நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தொடர்ந்து செபிக்க இருக்கிறோம் நேரங்கள் ஆசீர்வாதமாயிருப்பதாக கர்த்தர் நீர் பயன்படுத்துகிறதான எங்கள் தலைமை போதுவதற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே எங்களை அப்படியே உங்கள் கரத்தில் தந்து விடுகிறோம் ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீரோ அதை எங்களிலே செய்வீராக உமக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்துவில் அன்பானவர்களே இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்து வருகின்றார் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் கடந்த நாட்கள்லாம் தேவன் நம்மை அழகாய் நடத்தி வந்தார் கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்திலிருந்து ஜூன் மாதத்திலே இப்படியாக வேத வசனங்களை போதிக்கிற இந்த ஊழியத்தின் நிகழ்ச்சியை திங்கட்கிழமைகள் தோறும் புதன்கிழமைகள் தோறும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஒவ்வொரு வாரம் திங்கள் புதன் வெள்ளி மூன்று கிழமைகளிலும் சாயங்காலம் 6:30 செய்வதாக இருக்கின்றேன் தொடர்ந்து இவைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேத வசனங்களை நாம் கேட்பதும் இந்த வசனங்களின்படி வாழ்வதும் ஜெபிப்பதும் மிகவும் பிரயோஜனமானவைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆமென் என்பவர் அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் ஆமென் ஆமென் அடிக்கடி நம்ம ஆமேன் 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 என்று சொல்லுகிறோமே இந்த ஆமேன் என்பது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயராகவும் இருக்கிறது ஆமேன் என்பவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது தேவன் சொல்லுகிறார் ஆமென் என்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் அதுவே அன்பானவர்களே ஆமென் என்று இயேசுவுக்கு ஒரு பெயர் இருக்கிறதே அது என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோம் ஏசாயா தீர்க்க தரிசனம் 65:16 இவனமாய் சொல்லுகிறது அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான் பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பெயரில் ஆணையிடுவான் முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறந்து போயின இங்கே
தம்மை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது சத்திய தேவன் என்று சொல்லுகிறார். சத்திய தேவன் பேரிலே ஆசீர்வதிக்கிறது, சத்திய தேவன் பேரிலே ஆணையிடுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே சத்திய தேவன் ஆமென் என்பவர் என்பவைகளை நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு உறுதியான ஒரு காரியத்தை நமக்கு தெரிவிக்கிறது. நம்பத்தகுந்த மிகுந்த நன்மைக்குரிய ஆம் ஆமேன், இதுல மாற்றமே வராது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். மனுஷர்களிடத்துல போகும்பொழுது இன்னார் சொன்னார்கள், இன்னாருடைய பேர்ல இதை சொல்றேன் அப்படி சொன்னா கூட நாளைக்கு அந்த வார்த்தை நிக்காது. ஏன்னா அந்த ஆள் வந்து ஆமன் என்பவர் அல்ல, அவரே மாறக்கூடியவர், அவருடைய வார்த்தை மாறும். அவர் வார்த்தை மாற்றாவிட்டாலும் சில சமயம் அந்த வார்த்தையை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை வந்துவிடும். ஆனால் கர்த்தரிடத்தில் எந்த ஒரு காரியம் ஆனாலும் அதுல மாற்றம் இருக்காது. மாற்றம் இருக்காது என்பதை நூற்றுக்கு நூறு உறுதியா நம்ப முடியும். அதனாலதான் அவருக்கு பேரு ஆமென். அவர் உன சொன்னார்னா திரும்ப அதை திருத்தி சொல்ல வேண்டிய அவசியமே வராது. ஆமென், அது சொன்னது சொன்னதுதான், அது சத்தியம்தான், அது கரெக்டு தான். அவர் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னா அது செய்து செய்வார், கரெக்டா செய்வார். அதுல நம்ம கொஞ்சம் கூட அங்கங்க சிந்திக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆமென் என்பவர், ஆமென் என்பவர். ஆனால் பூமியிலே ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனை முன்னிட்டு ஆசீர்வதிக்கணும். தேவன் தான் மாறாதவர், வேற எதையும் முன் வச்சு நம்ம ஒரு காரியத்தை சொல்ல முடியாது, செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் பல வேளை ஒரு கல்லை தூக்கி நாட்டி இதுதான் அடையாளம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு காலங்களில், இப்போ இந்த காலங்களில் வாக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு பிரமாணம், பிரமாணத்தை எழுதி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் செய்கிறது. அப்படி செய்து அதில் முத்திரையெல்லாம் பதிச்சு வந்தால் தான் அந்த வார்த்தை நோட்டரி பப்ளிக் முன்னாடி போய் நான் இதை வந்து டிக்ளேர் பண்ணுறேன் எழுதி அவர் கையெழுத்து வைக்கிறார், சீல் பண்ணுறார். இப்படி இந்த காலத்தில் செய்கிறோம். ஆனால் அதில் கூட இத்தனை மாற்றங்கள், அதில் கூட பல வேளைகளில் நினைச்சது ஒன்றா இருக்கும், எழுதுறது என்ன ஒன்றா இருக்கும், வார்த்தைகள் பிசைக்கு போகுது, அதில் அர்த்தங்கள் புரிய மாட்டேங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைகளை கரெக்டாக வைக்கலைன்னா அதில் பிரச்சனைகள் வருகிறது, அளவுகளை வித்தியாசம் ஆச்சுன்னா பிரச்சனை, ஒரு பேரில் தப்பு வந்துச்சுன்னா பிரச்சனை. இப்படி இருக்கிற காலத்திலே இயேசு கிறிஸ்து ஆமென் என்று இருக்கிறார். வேற எந்த மனுஷனையும் எந்த அரசாங்கத்தையும் எந்த சிஸ்டத்தையும் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் எந்த ரெக்கார்டையும் நாம் அப்படி ஆமென்னு சொல்ல முடியாது. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரை ஆமென் என்று சொல்லலாம். ஆமென் என்று சொல்லுவது அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார், வெர்லி வெர்லி ஐ சே அன் டு யூ, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். அதை டபுள் ஸ்ட்ராங் பண்ணி சொல்லுவார், நான் சொல்லுகிறேன், வெர்லி வெர்லி மெய்யாகவே மெய்யாகவே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சும்மா சொன்னாலே அது ஸ்ட்ராங் தான், அது மாறாதது தான். சிலவேளை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்றார், அதுதான் அந்த ஆமென் என்பதனுடைய அர்த்தம், சோர்ஸ் ஆஃப் ஆல் செர்டன்டி அண்ட் ட்ரூத், சோர்ஸ் ஆஃப் ஆல் செர்டன்டி அண்ட் ட்ரூத். சர்டன்டினா நிச்சயமானது, சர்டன், இட் இஸ் சர்டன், இது நிச்சயம். அந்த நிச்சயத்தின் ஆதாரம் இயேசு, ஆகவேதான் அவருக்கு ஆமென் என்று பெயர். அந்த ட்ரூத், அந்த சத்தியம், இதுதான் கரெக்ட் என்று சொல்ல அந்த சத்தியத்துக்கு ஆதாரம் இயேசு, அதனாலதான் அவருக்கு ஆமென் என்று பெயர். ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவது இயேசு சொன்னதை எடுத்து சொன்னோம்னா, இயேசுவிலிருந்து வந்ததன் அடிப்படையில் கரெக்டாக எடுத்து சொன்னோம்னா அது சத்தியம், அது மாறாது. ஏன்னா அது அந்த ஆமென் என்பவரிடத்திலிருந்து வந்தது, மெய்யாகவே மெய்யாகவே மிக உறுதியாக.
certainly certainly மிக உறுதியாக மாறவே செய்யாது. அதுதான். அது மட்டும் இல்ல, he is the faithful and true witness, சத்தியமும் உண்மையும் உள்ள சாட்சி. அவர்தான் சத்தியமும் உண்மையும் உள்ள சாட்சி. அவருடைய சாட்சி கரெக்டா இருக்கிறது. அந்த சாட்சியிலே எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. 2 கொரிந்தியர் 1:20 நாம பார்க்கும் பொழுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக. அந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் ஒன்று கூட நிறைவேறாம போகாது. தேவன் எழுதி தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அது மாறாது, அறகுறையா போகாது. அது ஆம் என்று தான் நடக்கும், இல்லை என்று வராது. இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறல, இவர் இப்படி ஒன்று சொன்னார் அது நடக்காம போயிட்டு, தீர்க்க தரிசனம் சொன்னார் நடக்காம போயிட்டு, மனுஷனுக்கு அது சம்பவிக்கும். ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டும் தேவனை பொறுத்த மட்டும் சொன்னால் சொன்னது அது அப்படியே நிறைவேறும், மாறாது. ஆம் என்று தான் இருக்கும், அது இல்லை என்று இருக்காது. கொஞ்சம் நடந்திருக்கீங்க, கொஞ்சம் நடந்து கொஞ்சம் நடக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. ஆம் என்றும் ஆமென், இன்னும் ஸ்ட்ராங்கா ஆமென் என்றும் தான் இருக்கும். தேவன் சொன்னது எழுத்தின்படி அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். தேவன் சில வார்த்தைகளை சொல்லுவார் அல்லது எழுதி தருவார், நம்மோடு பேசுவார். அதுக்கு பிறகு அந்த சூழ்நிலையை தலைகளை மாறிட்டு போயிட்டே இருக்கும். சில சமயம் பார்த்தா நமக்கே குழப்பமா இருக்கும், ஆண்டவர் இப்படி இல்ல சொன்னாரு, ஆனா நடக்கிறது வேற விதமா நடக்குதேன்னு. ஆனா பாருங்க, அந்த வேளை வரும்பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அதுக்கு இடையில என்னெல்லாம் நடக்கட்டும், ஏன்னா கர்த்தர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா உடனே சாத்தான் வந்து எதிர்கிரிய செய்வான். அதுல மனுஷர்களாகிய நாம வந்து ரெண்டு பக்கமா சில சமயம் அலசடி பட்டு கிடப்போம். கொஞ்சம் சாத்தானுக்கு இந்த சூழ்ச்சிக்கு சிலர் விட்டு கொடுத்துருவாரு, அவன் தந்துற ஆலோசனை சிலர் கேட்டுருவாரு, இப்படி எல்லாம் மாறி மாறி இருக்கும். மனுஷன் தானே, இப்படி எல்லாம் சில சூழ்நிலைகள் இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுதான் நடக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் தேவன் எழுதி தந்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள், ஆணைகள், தேவன் இட்டிருக்கிற ஆணைகள், இதெல்லாம் வந்து அவருக்குள் ஒரு ஒரு சந்தேகமானதோ ஒன்று கிடையாது. கரெக்டா உண்மையானது, சத்தியமானது, நடக்க போகிறது, உறுதியானது. ஒரு கெஸ் ஒர்க் கிடையாது, ஒரு கன்ஜங்ஷர் கிடையாது, ஒரு அபிமானம் இப்படி யூகிச்சேன் அப்படி அவர் பேசவே மாட்டார். சரி, சொன்ன நான் அப்படி அபிப்பிராயப்படுறேன், இதுல இப்படி நடந்ததுனால நான் இப்படி யூகிக்கிறேன், இப்படி எல்லாம் சில வேளை யூகிக்கிறதும் நான் இப்படி அபிப்பிராயப்படுறேன்னு சொல்றதும் மனுஷனுக்கு வரும். கர்த்தர் வந்து நான் ஏன் அபிப்பிராயத்தை சொல்றேன், நான் இப்படியாக யூகிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவருக்கு கன்ஜங்ஷர் கிடையாது, கெஸ் ஒர்க் கிடையாது, நான் இதை இப்படி நினைக்கிறேன், இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஆமென் என்பவர் சொன்னா எஸ் இல்லைன்னா நோதான், தெளிவா பேசுவார். ஏன்னா அவர் தான் ஆமென், ஆமென். அவருடைய வேர்ட்ஸ்ல இஸ் சோ ஸ்ட்ராங், அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒரு பொழுதும் பிசகுவது இல்லை. ஆமென் என்பவர், ஆமென் என்பவர் அவரே சொன்னார் யோவான் 3:11, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஒரு மக்களை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, நான் எதை குறித்து நான் உங்களோடு சொல்றேன், அறிந்ததை சொல்றேன், நான் அறிந்தது, ஏதோ யூகித்தது அல்ல, அபிப்பிராயப்பட்டது அல்ல, நான் அறிந்ததை தெளிவாய் உங்களுக்கு பேசுகிறேன், அதான் சத்தியம். அது மட்டும் அல்ல, நான் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறேன்.
கண்டது பிதாவுடைய மடியிலிருந்து நான் கண்டது. உலக தோற்றத்துக்கு முன்னே நான் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறேன், எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதை எடுத்து நான் பேசுறேன், என்னுடைய சாட்சி உண்மையானது, இதுதான் சத்தியம். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. தேவ பிள்ளைகளே, அப்ப உலகத்தில் எத்தனையோ பெரிய அறிவாளிகள், ஞானிகள், பிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள் பயங்கர பயங்கரமான கூற்றுகள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்த கொஞ்சம் அனுபவத்தில் யூகித்தெடுத்தது. ஆனால் இயேசுவோ நேரில் கண்டது, சகலமும் அவர் நேரில் பார்க்கிறார், சகலமும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலெட்ஜ், நேரில் அறிகிறார். நம்ம சில காரியங்கள் சொல்லிடுவோம், கடைசியில் ஏதாவது துளி துளி வந்தா அது அவர் சொன்னாரு, அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு. யாரோ ஒரு சொன்னதை எடுத்து நம்ம சொல்லுவோம், யாரோ ஒரு எழுதுன அந்த புக்கில் இப்படிதான் இருந்துச்சு, அதைத்தான் நான் சொன்னேன். இப்படி நமக்கு தேவை, இயேசுக்கு அது தேவையே இல்லை. ஆதி முதலே எல்லாவற்றையும் பார்க்கிறவர், ஆதி முதலே எல்லாவற்றையும் நேரடியாக அறிகிறவர். அதனாலதான் சொல்றாரு, அப்படி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நாங்கள் அறிந்ததை சொல்லி சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்றார். ஆகவே அவர்தான் உண்மையான சாட்சி. ஒரு மேதையான ஒரு மனிதன் சொன்னார், ஒரு மனுஷன் உண்மையான சாட்சி என்று அறியப்படணும்னா மூன்று முக்கியமான காரியம் அவன்கிட்ட இருக்கணும். ஒன்று, he must have been the eyewitness of what he relates. என்ன சொல்றானோ அதுடைய நேர்ல பார்த்தவனா அவன் இருக்கணும். ஒருத்தன ஒரு சாட்சி அப்படின்னு கரெக்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவன் தான் சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை பற்றி நேரில் பார்த்தவனாக இருக்கணும். ரெண்டாவது, he must possess competence to relate what he has seen. அவன் பார்த்தத கரெக்டா சொல்லக்கூடிய ஒரு திறன் அவனுக்கு இருக்கணும். நான் பார்த்தேன் பார்த்தேன் உண்மைதான், அது சரியா பார்க்காம பார்த்ததை சரியா சொல்லாம விட்டுட்டான்னா அவன் சாட்சினாலே பெரிய குழப்பம் உண்டாயிடும். ஒரு ட்ரூ விட்னஸ், உண்மையான சாட்சினா நீ முதல்ல நேர்ல பார்த்திருக்கணும். ரெண்டாவது, நீ பார்த்ததை அப்படியே சொல்லக்கூடியதா இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம், பார்த்ததை அப்படியே சொல்றதுன்னு சொல்றது அது ஒரு பெரிய கிருபையாக. மோசே சீனாய் மலையிலிருந்து கர்த்தர் அவனுக்கு காட்டி கொடுத்தா பரலோகத்துடைய மாடல் எப்படி இருக்கு, பரலோக ஆலயம் அவனுக்கு சொல்லி கொடுத்த மட்டும் இல்ல காட்டி கொடுத்தார், அது அவன் பார்த்தத வந்து கரெக்டா பெசலையில் அகோலியா மூலமாக செய்ய வச்சான். அது கடைசியில் கர்த்தர் அங்கீகரித்தார், கரெக்டா செஞ்சிருக்கான்னு சொல்லி. மோசேக்கு அந்த ஒரு நல்ல ஒரு திறன் இருந்தது, எல்லாருக்கும் இல்லை. பார்ப்போம், இந்த பக்கம் திரும்பினோடனே பாதியை மறந்துடும், அப்புறம் சில காரியம் ஞாபகம் இருக்கும் பார்த்தது, சில காரியம் அந்த பொருள் வலது பக்கம் இருந்துச்சா இடது பக்கம் இருந்துச்சா, வலது பக்கம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உண்மையா வலது பக்கம் இருந்துச்சா இடது பக்கம் இருந்துச்சான்னு சரியா ஞாபகம் இல்லை, பார்த்தது உண்மைதான், இந்த பக்கம் தான் மறந்து போகுது, இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு. ஆனால் ஒரு உண்மையுள்ள சாட்சின்னா பார்த்துருக்கணும் நேரில், ரெண்டாவது அதை பார்த்ததை அப்படியே கரெக்டா சொல்லக்கூடிய அந்த திறன் இருக்கணும். அது மட்டும் இல்லை, he must be willing to do so. அவன் மனப்பூர்வமா அதை சொல்லணும், மனப்பூர்வம் இல்லைன்னா ஏனோ தானோ சிலதை விட்டுருவாப்புல. யாரோ கம்பல் பண்ணி கொண்டு வந்து எனக்கு சாட்சி சொல்லு, அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லு இப்படி எல்லாம் நிறுத்தினாங்கன்னா அந்த கம்பல்ஷன்ல வந்தவன் அவனுடைய சாட்சி கரெக்டா இருக்காது, பொய் இருக்கும், மாய்மாலம் இருக்கும், ஏதோ கடமைக்கு ஏதோ சொல்லிட்டு போவான் சொல்லுவான், பாதியை விட்டு பாதியை சொல்லுவான். அவன் ஒரு வில்லிங்னஸோட இருக்கணும், மனப்பூர்வமாக இதை சொல்லணும். இந்த மூணும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நிறைவாக இருக்கிற, இயேசு கிறிஸ்து பிதாவை நேரடியாய் பார்த்தவர், பரலோகத்தை நேரடியாய் பார்த்து அனுபவித்தவர், அவர் அங்கிருந்து இறங்கி வந்து நமக்கு பரலோகத்தை பற்றி சொல்றார், தேவனை பற்றி சொல்றார், அதுதான் மெய்யான சாட்சி. இன்னொருத்தர் சொல்லுவார், இறைவன் இப்படிப்பட்டவர்,
கடவுள் இப்படிப்பட்டவர் என்று அவங்க சொல்றதெல்லாம் அபிப்பிராயங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள். என்னோட கடவுள் வந்து பேசினாரு, எனக்கு காட்சி கொடுத்தாரு, அவர் காட்சி கொடுத்தார், இவர் காட்சி கொடுத்தார். இதெல்லாம் உண்மையான சாட்சின்னு எடுக்க முடியாது. அவ பார்த்த சொப்பனத்துல தவறுகள் இருக்கலாம். சொப்பனம் காட்டினது யாருன்னு முதல்ல பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கு மேல அந்த சொப்பனத்தை கரெக்டா சொல்ல தெரியுமா? இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. சொப்பனம் கண்டு பேசுகிறவர் அல்ல, தரிசனம் கண்டு பேச வேண்டியவர் அல்ல, தேவனிடத்தில் நேரடியாய் பார்த்ததை வந்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, சொல்லும் திறன் பெஸ்டா இருக்கு அவருக்கு, கரெக்டா சொல்லுவார். அவரை பற்றி நல்ல சாட்சி பைபிள்ல, ஜனங்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாய் பேசினார். உலகத்தில் வேற யாரும் அப்படி பேச முடியாது. அவ்வளவு ஞானமுள்ள இயேசு பெரிய கருகலான காரியத்தை சிம்பிளா மக்களுக்கு புரிய வைப்பார். இப்படிப்பட்ட இயேசு தன் நேரில் கண்டதை, தன் நேரில் அறிந்ததை ஒரு சின்ன டிகிரி வித்தியாசம் இல்லாம கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண அவரால் முடியும், தெளிவா சொல்ல அவரால் முடியும். அது மட்டும் இல்ல, அவரே வார்த்தையானவர். நம்ம சிலவேளை எங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய பிரச்சனை, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு காரியத்தை மனசுக்குள்ள இருக்கும் இதுன்னு அதுக்கு கரெக்டான வார்த்தை கிடைக்காது. சொல்றது வார்த்தை கிடைக்காம குழம்புவோம், அப்புறம் இன்னொரு வார்த்தையை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்ப அது சரியான அந்த கருத்து அங்க போகாது. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பிரச்சனை இல்லை, அவரே வார்த்தையானவர். அல்லேலூயா. சோ அவர் நேரடியாய் பார்த்தவர், அவர் தெளிவாய் பார்த்ததை அப்படியே சொல்லக்கூடிய திறன் உள்ளவர். அது மட்டுமல்ல, ஹி இஸ் 100% வில்லிங் டு ரிவீல் காட் டு அஸ். தேவனை நமக்கு வெளிப்படுத்துற விஷயத்துல 100% உற்சாகமும் மனப்பூர்வம் உள்ளவர். யாரை நான் அனுப்புவேன் என்று பிதாவான சொல்லும் பொழுது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பு. 100% வில்லிங்னஸ் அவருக்கு இருக்கு. அப்படி அர்ப்பணித்து வந்தவர், என் பிதாவின் சித்தம் தான் நிறைவேறணும், அவருக்காக நான் பூமிக்கு வந்திருக்கேன், அவருக்காக எந்த சிலுவையின் பாடும் படுவேன், அவருடைய சித்தம் நிறைவேறதுக்காக. அப்படிப்பட்ட இயேசு பிதாவை பற்றி நமக்கு சொன்ன வார்த்தை சத்தியமானது. வேற இந்த உலகத்துல யார் சொல்றதுலையும் குறை இருக்கும், தவறு இருக்கும், முழு தவறும் இருக்கும். அதனால மகான்கள், மார்க்க தலைவர்கள், ஒரு பெரிய கூட்ட மக்களால் போற்றுதலுக்குரியவர்கள், எப்படி இருந்தாலும் அவர்கள் தேவனை பற்றி சொல்லுவது நேரடியாய் பார்த்ததில்லை. இன்னைக்கு இருக்கிற பெரிய மகான்களை சொல்லுங்கள், மதத்தை தோற்றுவித்தவர்களை நீங்க சொல்லுங்க, தேவனை நேராய் பார்த்தார்களா? தேவனிடத்திலிருந்து வந்தார்களா? மரித்த பிறகு தேவனிடத்தில் போனார்களா? உயிர்த்தெழுந்து போனார்களா? இல்லையே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனிடத்திலிருந்து வந்தவர், மரித்து உயிர்த்தெழும்பி தேவனிடத்துக்கு சென்றவர், ஆதி முதல் தேவனோடு கூட தேவனாக இருக்கிறவர், தேவ குமாரன் என்னப்பட்டவர், வார்த்தை என்னப்பட்டவர். அவருக்குள் தான் சகல வார்த்தைன்னு சொன்னா, சகல நாலெட்ஜ், சகல விஸ்டம் எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. அவர் நேரில் எல்லாம் பார்த்தவர். அதனால இந்த இயேசு கிறிஸ்து கடவுளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் கடவுளை பற்றின சத்தியம். இறைவன் சொல்லுங்க, கடவுள் சொல்லுங்க, எப்படி நீங்க சொல்லிக்கிட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நம்மை படைத்த சிருஷ்டிகரை பற்றின உண்மை. மிக தெளிவா சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரு மனசுல வித்தியாசம் இல்லாம சொல்ல முடியும். சும்மா கிறிஸ்தவ மதத்துல ஒரு போதகரா இருக்கிறதுனால இப்படித்தான் பேசணும், அப்படி பேசுகிறது கிடையாது. சத்தியம், தேவன் ஒருவர் உண்டு, அவர் தான் நம்ம எல்லாரையும் படைத்தவர். அவரை பற்றி நீங்க கரெக்டா அறியணும்னா இயேசு கிறிஸ்துவின் போதனையை நீங்க கேட்கணும், அவர் பைபிள் எழுதி தந்ததை நீங்க படிக்கணும். அதுல தான் நம்ம எல்லாம் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவராகிய தேவனை பற்றி, அவர் வாழுகின்ற பரலோகத்தை பற்றி, அவர் மனிதனுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை பற்றி, இனி நடக்க போகிற நித்தியத்துக்கு எடுத்த காரியங்களை பற்றி
அனைத்தையும் சத்தியமாய் அறிவித்தவர் இயேசு மட்டுமே. அன்பர்களே, இவ்வளவு அழகான கரெக்டான ஒரு சாட்சி ஆமென் என்பவர் நமக்கு சொல்லி இருக்கும் போது, இந்த உலகத்தில் அதை அறியதுக்கு இவ்வளவு தூரம் பைபிள் எல்லா மொழிகளிலும் இருக்கு, அவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிற இந்த காலத்துல நீங்க இதை ஒரு தடவை கூட வாசிக்காம போனீங்கன்னா, இந்த இயேசுவண்டை வராம போனீங்கன்னா, நான் மிக பரிதாபத்தோடு தான் சொல்லுவேன், நிர்பாக்கியர். நான் ஏதோ பெருமையில பேசிட்டு இருக்கல, நான் இதை கண்டடைந்தது ஆண்டவருடைய கிருபை. என் கண்களை திறந்தார். என உலகத்துல பெரிய அறிவு கிடையாது, ஆனா என் அப்பா எனக்கு இந்த அறிவு தந்தார், அது பெரிய பாக்கியம். இதிலும் பெரிய அறிவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்து போக தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்து ஒரு நாள் தேவனிடத்துல போய் சேரக்கூடிய வழியை கண்டுபிடிக்க ஆண்டு உதவி செய்தார். சகோதரனே, உனக்கு இந்த பாக்கியம் இருக்கிறதா? விஞ்ஞானத்துல நீ கொடி கட்டி பறக்கிறாய், தொழில கொடி கட்டி பறக்கிறாய், பொருளாதாரத்துல மேன்மையா இருக்கிறாய், அரசியல்ல நல்ல ஃபோர்ச்சூன் உனக்கு இருக்கிறது, குட். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் நம்மளோடு கூட வராது தெரியுமா? நம்ம ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். எது வரும்? சத்தியம், தேவனை அறிந்த சத்தியம்தான் நம்மை நித்தியத்துக்கு தயார்படுத்தும். இந்த உலகத்துக்கு அந்த பக்கம் பெரிய வாழ்க்கை இருக்கிறது, அதை நாம இழந்து போகக்கூடாது, அழித்து போடக்கூடாது. அதற்கு வழிகாட்டுவது இயேசு மட்டுமே. என்ன, அவர் தான் சத்தியம், அவர் தான் தன் வார்த்தைகளில் ஆமென் என்று நம்பத்தக்கவர், ஆமென் என்று நம்பத்தக்கவர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக, நிக்கதோம் என்கிற ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய ஒரு யூத மத தலைவன், அவங்கிட்ட இயேசு சொன்னாரு, யோவான் 3:3, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் மெய்யாகவே மெய்யாகவே ஆணித்தரமா அடித்து சொல்லுகிறேன், எவனாயிலும் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு கூறினான். இது திட்டவட்டம். ஆமன் என்பவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமன் என்கிறவரே மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிற வார்த்தை, என்ன வார்த்தை? நீ மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். மறுபடி பிறத்தல் என்றால் என்ன? நாம் இதுவரைக்கும் ஒரு பாவ வாழ்க்கை செய்கிறோம், இந்த பாவத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற பாவமற்ற வாழ்வு, அதற்குள் நுழைவதுதான் இந்த மறுபடி பிறத்தல் என்பது. இந்த மறுபடி பிறக்கணும்னா இந்த பழைய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகணும். இந்த பழைய பாவங்களால நம்ம சுமந்து கொண்டிருக்கிற தண்டனை, ஆக்கினை, சாபம், ரோகம், தரித்திரம், இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும். பாவமும் பாவத்தினுடைய எஃபெக்ட்ஸும் நம்மளை விட்டு போகணும். அதை போக்க நம்மளால முடியாது, பிடிச்சு பிடிச்சு தள்ளுனாலும் அது போகாது. ஒரு பக்கம் நம்ம பாவத்தை வெளியேற்றிட்டு இருந்தா அடுத்த பக்கமா உள்ள வந்துகிட்டே இருக்கும். என்ன, பாவத்துக்குள்ளேயே கிடக்கிறோம். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய சிருஷ்டிகராகிய தெய்வத்தால் அனுப்பப்பட்டு உலகத்துல வந்து இந்த பாவத்திலிருந்து நாம விடுதலை பெறுவதற்கு, பரிபூர்ண விடுதலை அடைவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினா. அந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு, என்னுடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு, என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு வர வேண்டிய தண்டனைகளை இயேசு ஏற்றுக்கொண்டுட்டாரு என்று விசுவாசத்தோடு இயேசுவின் பாவங்களை மன்னியும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்னார், அந்த நிமிஷத்திலே இயேசு சகல பாவங்களை நீக்கி உங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரிப்பார். அன்னைக்கு இந்த பாவங்கள் ஓடிப்போ, இந்த பாவ பாரம் விலகிப்போ. அன்னைக்கு திரும்ப திரும்ப பாவம் வந்து குவியாது, தடுக்கப்படும். ஏன்னா இயேசு கிறிஸ்து
நமக்கு ஆத்தும ரட்சிப்பை தந்திருக்கிறார். அதுதான் மறுபடி பிறத்தல். மனம் திரும்புதல், மறுபடி பிறத்தல், புது சிருஷ்டியாய் மாறுதல், ஆத்ம ரட்சிப்படைதல் என்பதெல்லாம் இதுதான். எனவே இயேசு ரொம்ப திட்ட ஆமென் என்பவர் சொல்லுகிறார், நீ மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று ஆமென் என்பவர் மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தையும் பயன்படுத்தி சொல்றார். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க இந்த ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து நான் இப்போ ஒரு புது வாழ்வு வாழ்றேன் அப்படி சொல்லலாம். சில தீர்மானம் எடுத்துக்கிட்டேன், நியூ இயர் ரெசொல்யூஷன், அது செய்யக்கூடாது, இதை செய்யணும், இப்படி செய்யணும். அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் டுடேஸ் லாக்டவுன்னால நீங்க எடுத்துக்கொண்ட சில ரெசல்யூஷன்ஸ், தீர்மானங்கள், இவைகள் ஆத்ம ரட்சிப்பாகாது. நீ ஒரு தீர்மானம் செய்து ஒரு இந்த கெட்ட காரியத்தை விட்டு நல்ல காரியத்துக்குள்ள வாரேன், அது ஆத்ம ரட்சிப்பு அல்ல, அது உன்னுடைய தீர்மானம். அது சில வேளை கொஞ்சம் பிரயோஜனம் கொடுக்கும், சில வேளை நிக்காது. டேர்னிங் எ நியூ லைஃப் இஸ் நாட் ரிப்பன்டன்ஸ் ஆர் சால்வேஷன். நீ ஒரு புதிய அத்தியாயத்தை வாழ்க்கையில தொடங்கிட்டா அதுதான் ஆத்ம ரட்சிப்புன்னு நினைக்கக்கூடாது. ஆத்ம ரட்சிப்பு மனுஷனுடைய கிரியையினால வர்றது கிடையாது. ஓ, நான் என்னை சுத்திகரிச்சிட்டேன், இனி இந்த சிந்தனையே வரக்கூடாது, இப்படியெல்லாம் நம்மள நாம நினைச்சு சுத்திகரித்ததுனால ஆத்மா குணம் சுத்திகரிக்கப்பட. நீங்க என்னதான் செஞ்சாலும், சில தவங்கள் செய்யறாங்க, பல காரியம் செய்யறாங்க, என்ன செஞ்சாலும் ரட்சிப்பும் வராது, ஆத்ம ரட்சிப்பும் கிடைக்காது, ஆத்ம சுத்திகரிப்பும் வராது. அது இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து, இயேசு என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்துட்டாருன்னு விசுவாசித்து, இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு புது வாழ்வு தாருன்னு கேட்டாத்தான் வரும். அல்லேலூயா. அதான் சொன்னாரு, நீ மறுபடி பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். இரண்டாவதாக சொன்னார் அதே நிக்கோதோமிட்ட, யோவான் 3:5, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தல். அப்ப மறுபடி பிறத்தல் என்பது ஆத்ம ரட்சிப்பு. இந்த ஆத்ம ரட்சிப்பு அடைந்தவர்கள் அடுத்த ஜலத்தினால் மறுபடி பிறக்கணும். அதுதான் ஜலத்தில் எடுக்கிற ஞான ஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி எழும்புகிற ஒரு செயல், அது இயேசுவோடு நல்மன சாட்சியின் உடன்படிக்கை செய்வது என்று பைபிள் சொல்லுகிறது. அதுதான், அப்படி மறுபடி பிறக்கிறவர்கள் தான் ஜலத்தினால் மறுபடி பிறக்கிறவர்கள். அதுதான், அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன்னு ஆமென் என்கிறவர் சொல்லுகிறார். ஆமென் என்கிறவர் வாக்குமாறாத கர்த்தர், வார்த்தையில் பிசகாத கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் மகனே உலகத்தில் 1,000 பேர் 1,000 சொல்லட்டும், ஆனா நீ தேவனை தேவனண்ட வந்து சேரணும்னா, நீ ஆத்ம ரட்சிப்படைந்து நித்தியத்தை சுதந்திரிக்கணும்னா, நீ முதல்ல மறுபடி பிறக்கணும், இரண்டாவது நீ ஜலத்தினால மறுபடி பிறக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இயேசுவோடு உடன்படிக்கை செய்கிறோம். அந்த மறுபடி பிறப்பு உங்களை பரலோகத்துக்கு நேராய், தேவனை சேருவதற்கு நேராய் தகுதிப்படுத்துகிறது. அதே வசனத்தில் அடுத்து சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீ ஜலத்தினால் மட்டுமல்ல ஆவியினால பிறக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுதல், இன்றைக்கு உலகமெல்லாம் பரிசுத்தாவியை குறித்து பேசுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். எப்படி தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி பரிசுத்தாவிக்குள் ஞானஸ்நானம் பெறணும். அதுதான் ஆவியினால் பிறப்பு. பரிசுத்த ஆவிக்குள் நீ பிறக்கணும். அப்ப நீங்க ஆத்ம ரட்சிப்படைந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தை பெறணும். அவர் வந்து உங்களை நிரப்பணும்.
அவர் உங்களை நிரப்பி உங்க சரீரத்தை தமக்கு ஆலயமா மாற்றுவார். அவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களை வழி நடத்துவார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் பைபிள் சொல்லு. ஆகையினாலே இந்த ஆவியினால் மறுபடி பிறந்தால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட அபிஷேகத்தை பெற்று அந்த ஆவியில் நிறைந்து ஜபிக்கவும் துதிக்கவும் அந்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை செய்யவும் அப்படி நாம வரும்போதுதான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆமென் என்கிற ஒரு வார்த்தையில் பிசகாத உண்மையுள்ள சத்திய சாட்சி இயேசு கிறிஸ்து கூறினா. அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ மனம் திரும்புங்க, ஞான ஸ்நானம் பெறுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுங்கள். அடுத்தது யோவான் 6:53 பார்க்கிறோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது தம்முடைய சரீரத்தை நம்முடைய வாழ்வுக்காக கொடுத்தார். அதிலே ஒரு பட்ட தழும்புகளால் இன்றைக்கு நாம தெய்வீக சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சுகமும் பலனும் பெற்று வாழுகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய மீட்பு நமக்கு உண்டாயிற்று. சாத்தானின் மேல் ஜெயம் உண்டாயிற்று, பாதுகாவல் உண்டாயிற்று. இப்படி இயேசுவின் ரத்தம் இந்த இயேசுவின் மாம்சத்துக்கு அல்லது சரீரத்துக்கு அடையாளமாய் வைக்கப்படுகிற அப்பம், இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாய் வைக்கப்படுகிற ரசம், அப்பமோ ரசமோ கர்த்தருடைய பந்தி ஆராதனை, இதிலே பங்கெடுக்காதவர்கள் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன்னு சொல்ற. இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய பந்தி நடத்த முடியாத நிலையில் இருக்கிறோம், அது தேவன் அறிவார். சிலர் இந்த வசனத்தை வச்சுட்டு அதை சாப்பிட்டு அந்த பந்தியில பங்கெடுக்கணும் இல்லைன்னா ஆண்டவர் நித்திய ஜீவன் தரமாட்டான்னு சொல்லி ஆன்லைன்ல எல்லாம் பந்தி நடத்துறாங்க. அது தப்பு, அது வேண்டாம், அது செய்யக்கூடாது. ஆன்லைன்ல பந்தி நடத்தினா அது என்ன அர்த்தம், என்ன இது இருக்கு? ஆண்டவர் வந்து உடனே நம்மளை தண்டிச்சிட மாட்டார், அடிச்சிட மாட்டார். செய்யறத செய்ய வேண்டிய முறைப்படிதான் செய்யணும், அதுக்கு என்ன எந்தியோ செய்யக்கூடாது. ஒருத்தர் அன்னைக்கு சொன்னாரு, ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார், அவங்க முறைப்படி குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, தண்ணி எடுத்து தெளிப்பாங்க அவங்க முறைப்படி, பைபிள்ல இருக்கிற முறை இல்ல. அதுக்கு ஒரு வாட்டர் ஸ்ப்ரே கன் வச்சு அடிக்கிறார், எப்படி போகுது? கொரோனா காலம் இல்ல, ஆனால் அந்த குழந்தைக்கு எப்படி ஞானஸ்தானம், வாட்டர் ஸ்ப்ரே கன் வச்சு பிஷன் அடிச்சு ஞானஸ்தானம். ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்? கொஞ்சம் பொறுத்து இருந்தா என்ன? ஒருத்தர் கர்த்தருடைய பந்தி கொடுக்கிறாரு, பக்கத்தில் அவருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டரா யாரும் தெரியல, ஒரு நாயும் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டார். ஏன் இப்படி செய்யணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயபக்திக்குரியவர், அவருடைய ஆராதனைகள் எல்லாமே பயபக்திக்குரியது. கர்த்தருடைய பந்தி ஆராதனை என்பது மிகுந்த பயபக்திக்குரியது. ஆனால் அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல என்னத்தையும் என்னத்தையும் செய்யக்கூடாது, அமைதியா இருப்போம். கர்த்தர் அதற்குள்ள நாளை தரும் பொழுது நான் முறைப்படி நல்ல முறையில் கர்த்தருடைய பந்தி எடுப்போம். ஆனா கர்த்தருடைய பந்தி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை விட்டு எழும்பி போறது அங்கத்தான் பிரச்சனை. இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, கர்த்தர் அறிவார், ஓகே. ஆனா அது வைக்கப்பட்டிருக்கும் போது நீங்க எழும்பி போறீங்களே, உங்களுக்குள் ஜீவன் எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்துவின் ஜீவன் எப்படி இருக்க முடியும்? நித்திய ஜீவன் எப்படி பெற முடியும்? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், ஆமென் என்கிறவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய பந்தி உங்க சபையில வைக்கப்படும் பொழுது ஆயத்தத்தோடு தகுதியோடு அதில் பங்கு பெறுங்கள். எக்காரணம் கொண்டு எழும்பி போகாதீங்க. சிலவேளை யாருக்கிட்டையாவது ஒரு மனஸ்தாபம், ஒரு பகை வருத்தம் ஏதா இருந்துச்சுன்னா
அதை சரிபடுத்திருங்க, அதை விடுங்க, பந்தியை பெற்றுக்கொள்ளுங்க. சிலர் அந்த பந்தியை விட்டுட்டு அந்த பகையை கொண்டு போய் கொண்டுட்டு போயிருவார், அதை சுமந்துகிட்டே இருப்பார், அதை விட மாட்டாங்க, இதை விட்டுறாங்க. அதுக்காக நீங்க செய்யற எவ்வளவு பெரிய தப்பு என்று யோசிங்க. கத்தோடைய பந்தி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை சிந்திச்சுட்டு எழும்பி போறது பெரிய தப்பு. நீங்க விட்டு விட வேண்டிய அவைகளை விட்டு திருந்தி கத்தோடைய பந்தியில் பங்கடைய வேண்டும். அப்பொழுது உங்களுக்குள் ஜீவன் இருக்கும், கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:20, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் சாட்சியாக அறிவிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, சத்திய சாட்சி, உண்மையுள்ள சாட்சி, ஆமேன் என்பவர். அவர் சொல்றார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இயேசுவின் வருகை என்பது பேச்சுக்கான வார்த்தை கிடையாது. சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த வெளிப்படுத்தின விசேஷமே உண்மையில நடக்காது, இது வந்து மக்களை பயப்படுத்தி நல்வழியில நடத்துறதுக்கு எழுதப்பட்ட ஒன்றுன்னு பேசிடுறான். அதிகம் இறையல் படிக்கிறேன்னு சொல்றவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் குழப்படியா பேசுறாங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்களுக்கு விசுவாசமே போயிடுது, என்ன அறிவினால பைபிள் ஆராய்ச்சி பண்ணி, ஆவி இல்லாம அறிவினால பைபிள் ஆராய்ச்சி பண்ணி இப்படி எல்லாம் கெட்டு போறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படியே நடக்கும். தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னது குறித்த காலத்தில் நடக்கும். இயேசுவும் வருவார். இயேசுடைய வருகை சும்மா ஏதோ இல்லை, அது வருகை எல்லாம் கிடையாது, சும்மா சொல்றதுதான். அன்னையில இருந்தே சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க சின்ன குழந்தையா பிறக்கும் போதே சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஆமா ஆமா, அது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் யாராவது சொன்னாங்கன்ட்டு தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. இயேசு தெளிவா சொல்ற, ஆமன் என்கிறவர் சொல்றார், ஒரு வார்த்தையில் பிசகாதவர் சொல்றார், நேரில் கண்ட சாட்சி, எல்லாம் அறிந்த சாட்சி, அறிந்ததை அப்படியே சொல்லி சொல்லக்கூடிய சாட்சி, அதை முழுமையும் சொல்ல மன உற்சாகம் உள்ள சாட்சி. அந்த சாட்சி சொல்றாரு, நான் மெய்யாகவே சீக்கிரம் வருகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் மறுபடி பிறக்க வேண்டும். ஜலத்தினால் மறுபடி பிறக்கணும், ஆவியினால் மறுபடி பிறக்கணும். அப்புறம் இந்த கத்தோடைய பந்தி, அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்யம், வேறுபாட்டின் ஜீவியம், இதுல எல்லாம் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லி தருகிறார் நமக்கு. இதெல்லாம் உண்மை சத்தியம், இதன்படிதான் நடக்கணும் என்பது மெய்யாகவே மெய்யாகவே கத்த சொன்ன விஷயம். இதுல நம்ம வசதிக்கு அவர் சொல்ற உபதேசம் கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல, நமக்கு வசதியா இருக்கு. அப்படி செய்யாதீங்க, அவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒரு மனுஷனும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப சத்தியத்தை பற்றி உங்களுக்கு ஏற்ற விதத்துல ஒரு விளக்கத்தை கொடுத்து, அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், வேறுபாடெல்லாம் சும்மா அந்த பெந்தேகோஸ்து பாஸ்டர் பேசுறது. வேறுபாடு பெந்தேகோஸ்து பாஸ்டருக்கு உபதேசமா? பைபிள்ல இருக்கு, அப்போ சில 2 1 Corinthians படிச்சு பாருங்க, ரோமர்ல படிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல இருக்கு. பழைய ஏற்பாடு முழுசும் வேறுபாட்டுல கரெக்டா நடத்தினாரு, புதிய ஏற்பாட்டுல ஸ்ட்ரிக்டா உபதேசமா தந்திருக்காரு. அப்போ சிலர் போதிக்கிறா, இல்ல உலகத்துல எல்லாம் அனுபவிக்கணும், நாம ராஜாக்கள் ராஜாக்கள், உலகத்துல உன்னை ராஜா ஆக்கணும், எந்த நாட்டுக்கு ராஜா நீ, அஸ்து ராயனா நீ, என்ன எதுல ராஜா வாக்கினார், உலகத்து மாம்சத்தை அந்த பிசாசை பாவங்களை ஜெயிக்கிற ராஜாக்கள். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் வசதி போல உபதேசிக்கும் போது
நமக்கும் சில காரியங்கள்ல இது பரவாயில்லையே, இந்த பாஸ்டர் ரொம்ப கடினமா பேசுறார், அப்படி செய்யக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது அதைத்தான் எடுக்கணும். பைபிள்ல சில காரியங்கள் திட்டமா சொல்லி இருக்கு. என்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் மாற்ற மாட்டார். ஆகவே அன்பானவர்களே, நமக்கு இந்த நல்ல அனுபவங்கள்ல வரணும். ஏன்னா இயேசு வருகிறார், வருகை நிச்சயம், வருகை நிச்சயம். சிலர் ரகசிய வருகை இல்லைன்னு பேசுறாங்க. பைபிள்ல கிளியரா சொல்லி இருக்கிறது ரகசிய வருகை உண்டு. முதலாவது ஆகாயத்தில் வருகிறார் என்று பைபிள்ல படிக்கிறோம். நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார் என்பது கிளியரா இருக்கு. அதுக்கு பிறகு நம்மோடு கூட பூமிக்கு வர்றாருன்னு கிளியரா இருக்கு. அப்போ சிலர் நினைக்கிறது அது அந்திகிறிஸ்து ஆட்சி வந்த பிறகுதான் வருகை இருக்கும். அந்திகிறிஸ்து வரட்டு அப்புறம் பார்க்கலாம். அப்படி நிர்விசாரமா போறாங்க. சில நினைக்கிறது அந்த முத்திரையை மட்டும் தரிக்காம இருந்துட்டா போதும் இல்லையா, முத்திரையை மட்டும் தரிக்காம இருக்கணும்னு பாக்குறது யார் யோசிக்கணும், கைவிடப்படுகிறவன், அவனுக்கு தானே அதெல்லாம் வரும் அந்திகிறிஸ்துடைய முத்திரை. நம்ம இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு அது இல்லையே, அதுக்கு முன்னாடி போயிருவோமே. அப்போ நீ ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் பெறும், அபிஷேகம் பெறு, வேறுபட்டு பரிசுத்தமா வாழு, கத்தோடைய சபையின் ஐக்கியத்தில் இருந்து, கத்தோடைய பந்தியில இருந்து, அப்போஸ்தல உபதேசத்தில், அந்யோன்யத்தில், ஜெபத்தில் தரித்திருங்கள். இந்த அனுபவங்கள்ல இருக்க வேண்டும் என்பதை ஆமென் என்கிறவர், ஒரு வார்த்தையில் பிசகாதவர், வழியை வழி என்று கரெக்டாய் சொல்லக்கூடியவர் மிக தெளிவாய் கூறியிருக்கிறார். அதைத்தான் நான் இந்த பகுதியில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது யோவான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் ஆண்டவர் ஸ்ட்ராங்கா டபுள் அஷூரன்ஸ் கொடுத்து பேசக்கூடிய வார்த்தைகள். நீ என்னிடத்தில் விசுவாசமா இருந்தா நீ நரகத்தை பற்றி பயப்படாத, பாதாளத்தை பற்றி பயப்படாத, சாத்தானை பற்றி பயப்படாத, அக்னிக்கடலை பற்றி பயப்படாத, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நாம் கர்த்தரை தேடினால், விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுவும் ஆமென் என்கிறவர் உறுதிப்படுத்தி பேசுறார். என்னமோ ஏதோ எங்க போய் சேருவனோ தெரியல, அப்படி வாழுகிற வாழ்க்கை அல்ல இது. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசித்து இந்த சத்தியத்தின் வழி நடக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு. அப்போ நம்ம மரணத்தில் நம்பிக்கை, நித்தியத்தின் மேல நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன சொன்னவர் ஆமென் என்கிறவர், அவர் சொல்லி இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் கிடையாது, ஆனால் இதுவும் கட்டாயம் நடக்கும். அவர் மரித்து மரித்தோலிருந்து எழும்பினவர், இன்றும் ஜீவிக்கிறவர், சிவனுக்கு அதிபதியானவர், நித்தியத்தை ஆளுகை செய்யக்கூடியவர், ஆதி முதலே இருக்கிறவர். அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. சோ இதையெல்லாம் நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன் உள்ளதுல சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். ஏன்னா இதை சொல்லுகிறவர் ஆமென் என்கிறவர், அவரே நேரில் கண்டவர், நேரில் அறிந்தவர், அறிந்ததையும் கண்டதையும் அப்படியே கரெக்டா சொல்லக்கூடிய திறனுள்ளவர். அதை சொல்ல வேண்டும் என்றே 100க்கு 100 தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாய் வந்து சாட்சியாய் விளங்கினவர் அந்த இயேசு. ஆமென் என்கிற வார்த்தைக்கு தகுதியானவர், ஆமென் என்கிற வார்த்தைக்கு தகுதியானவர் அந்த இயேசு. சொன்ன காரியங்கள், நீ மறுபடி பிறக்கணும், ஜலத்தினால மறுபடி பிறக்கணும், ஆவியினால மறுபடி பிறக்கணும், நீ கத்துடைய பந்தியில பங்கடையணும், சபை ஐக்கியம் வேண்டும், அதிலே வேறுபட்டு பரிசுத்தமடைந்து அப்போஸ்தல உபதேசம் கை கொண்டு பரிசுத்தவான்களுடைய அந்யோன்யத்தில் இருந்து, ஜபத்தில் தரித்திருந்து, அப்பம் பிடிக்குதலில் தரித்திருந்து, அந்த சபை ஐக்கியம் வேண்டும். இயேசு சீக்கிரம் வருவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, அந்த அதற்கான ஆயத்தம் வேண்டும். இயேசு வந்த உடனே எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு நல்ல தைரியம், விசுவாசம்
வேண்டும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு இந்த பாக்கியங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டவர்கள் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காம உறுதியா நில்லுங்கள். இயேசு கிறிஸ்து ஆமென் என்பவர். அவர் ஆமென் என்று ஆமென்றும் ஆமென் என்றும் அவருடைய வார்த்தைகள் என்றைக்கும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள என்ன பாக்கியம். அவர் ஆமென் என்பவர், ஆமென் என்பவர், மிக உறுதியானவர், ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உறுதியானவர், உறுதியானவர், உறுதியானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். இயேசு, இயேசு ராஜா, இயேசு, இயேசு நாதா, இயேசு, இயேசு தேவா, இயேசு எனக்கெல்லாமே, இயேசு, இயேசு ராஜா, இயேசு, இயேசு நாதா, இயேசு நேச தேவா, இயேசு எனக்கெல்லாமே. ஆமென், ஆமென் இயேசு, 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 ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் அறிவோடு அந்த சந்தோஷத்தோடு அவரை பாடுவோம். ஆமென் இயேசு, ஆமென், ஆமென் இயேசு. ஒரு தடவை கூட பாடுவோம். ஆமென், ஆமென் இயேசு, ஆமென், ஆமென் இயேசு, ஆமென் இயேசு, ஆமென் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். அவர் மூலம் நீர் வெளிப்பட்டீர். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென் என்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஆமென் என்பவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிதாவினிடத்தில் கண்டதையும் அறிந்ததையும் அப்படியே எடுத்து சொன்ன ஆமென் என்கிறவர், முழு மனதோடு எடுத்து சொன்ன ஆமென் என்கிறவர். இயேசுவை பார்க்கல வேறொரு சாட்சி இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம். அந்த இயேசு எங்களுக்கு வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ பேர், அப்பா ஏதோ ஒரு மனுஷன் சொன்னதை நம்பி தங்களுடைய ஆத்மாவையும் அவன் கையில கொடுத்து போயிட்டே இருக்காங்கப்பா. முடிவு என்னமா இருக்குமோ. பல காரியங்கள் மாயையை நம்பி ஜனங்கள் அது மேல விசுவாசமும் பற்றும் தேவ பக்தியும் வச்சு எப்படி அதுக்கு வைராக்கியமா போறாங்க. They might be sincere,
But they are mistaken. அவங்க ரொம்ப அந்த விஷயத்துல உத்தமர்களா இருக்கலாம், ஆனா அவங்க தவறானதை பின்பற்றி போறாங்க. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தந்த பெரிய பாக்கியம், நாங்க செலவேளை பார்த்தா அவங்கள மாதிரி எங்களுக்கு அந்த பக்தி வைராக்கியம் இல்லை, ரொம்ப குறைவுள்ளவர்கள் தான். ஆனா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், நாங்கள் போகும் பாதை சரியானது, என் இயேசுவை பின்பற்றி வாழுகிறோம். அது நிச்சயமா எங்களிடத்தில் எங்களை பிதாவினிடத்தில் கொண்டு சேர்க்கும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே உண்மை உள்ள சாட்சி. ஆமென் என்பவர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்ப அந்த பாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், அந்த அறிவு ஞானத்தை இந்த புத்தி இல்லாத எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஓ, உலகத்தில் உள்ள காரியம் கூட ஒன்றும் எங்களுக்கு சரியா தெரியாது. பைபிள் எத்தனை தடவை படிச்சாலும் சில காரியம் புரியாது. அப்படிப்பட்டவர்கள் தான்ப்பா நாங்க. லாங்குவேஜ்ல திறமை கிடையாது, சப்ஜெக்ட புரிந்து கொள்ளுகிற அந்த புரிந்து கொள்ளுதல்ல திறமை கிடையாது, நினைவாற்றல்ல திறமை கிடையாது, எல்லாத்திலையும் அறகுறைகள். இயேசுவே, ஆனா நீங்க எங்களை நேசித்தீங்களே ஸ்தோத்திரம். இந்த பேதைகளுடைய கண்களை திறந்தீரே ஸ்தோத்திரம். உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டு இருந்து எழுதப்பட்டிருக்கிறதே, அதுல ஒரு பைத்தியம் தான் நாங்கப்பா. சோதரம்பா சோதரம்பா சோதரம்பா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டீரே, அதுல ஒரு பலவீனர் தான் நாங்கப்பா. சோதரம் 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 சோதரம். ஆனா நாங்கள் கண்டுகொண்ட இயேசுதான் உண்மையானவர், உறுதியானவர். ஆமென் என்பவர் ஆமென் என்பவர் ஆமென் என்பவர். சோதரம் 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 சோதரம். மகிழ்ந்து துதிக்கிறோம், கிருபையை எண்ணி துதிக்கிறோம், பாக்கியத்தை நினைத்து சந்தோஷத்தோடு சோதரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். அது மட்டும் இல்ல, இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு சாட்சியா எங்களை எழுப்புனீங்களேப்பா. நாங்களே அசைந்து போகிற நாணல் போன்றவர்கள், தடுமாறுகிற மக்கள், பயப்படுகிற மக்கள், பல வேளைகளிலும் குழம்பிக் கொண்டிருக்கிற மக்கள் தான் ஐயா. ஆனா இந்த ஆமென் என்கிறவருக்கு சாட்சிகளாக, உறுதியானவர், அசையாதவர், வார்த்தையில் பிசகாதவர் உங்களுக்கு நாங்க சாட்சின்னு சொன்னா நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குதப்பா. எங்கள் உள்ளங்களோ குரங்கு போல ஒவ்வொரு நிமிஷம் தாவி கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்கள், எங்களை இந்த உறுதியான கண்மலையாகிய ஆமென் என்பவருக்கு சாட்சியா தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. நாங்க இயேசுவை பற்றி சொல்ல, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சவால் விட்டு பேச எங்களுக்கு என்ன இருக்கிறதுப்பா? இட விசுவாசம் குறைவுள்ளது, இவட பக்தி வைராக்கியம் குறைவுள்ளது, இட உறுதித்தன்மை குறைவுள்ளது. ஆனா இந்த மனிதர்களாகிய எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் மூலம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு அநேகருக்கு இயேசுவை அறிவிக்க சித்தமானீங்களே சோதரம் 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 சோதரம். ஹலிலூயா ஹலிலூயா. இந்த கிருபை மாபெரும் கிருபை, இந்த பாக்கியம் மாபெரும் பாக்கியம். இயேசுவை மகிழ்ந்து துதிக்கிறோம், இயேசுவை மகிழ்ந்து துதிக்கிறோம், உங்க பாதத்தை முத்தம் செய்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடி பிறக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். மறுபடி பிறக்க வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஜலத்தினால் மறுபடி பிறக்க வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் சோதிரம் 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 சோதிரம். குறித்த வேளையில் ஞானஸ்நானம் எடுக்க வைத்தீரே சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் வரத்தோடு தந்தீரே ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். க்ளோரி 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 க்ளோரி. சபையில் சேர்த்தீரே சோதரம் 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 சோதரம். விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தமடைய வழிநடத்திக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரம்.
சோதரம் 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 சபை ஐக்கியத்துக்காய் சோதரம் அப்போஸ்தல உபதேசத்துக்காய் சோதரம் 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 அன்யோன்யத்துக்காய் சோதரம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்துக்காய் சோதரம் 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 அப்பம் பிடிக்குதல் என்கிற விலையேறப்பெற்ற கத்தோடைய பந்திக்காய் சோதரம் 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 சபத்திலே தரித்திருக்க சபை கூடி ஜெபிக்க அதுக்கெல்லாம் கிருபைகளை தந்தவரே சோதரம் இன்னும் தரப்போகிறவரே சோதரம் 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 வருகை குறித்த சிந்தைய உணர்வை தருகிறவரே சோதரம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவரே சோதரம் ஓ ஹலலூயா நித்திய ஜீவன் மேல் நம்பிக்கை தந்தவரே சோதரம் நித்திய ஜீவனை பெறுவோம் என்ற உறுதியான விசுவாசம் தந்தவரே சோதரம் க்ளோரி 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 எல்லா நன்மைகளையும் இணைத்து சோதரம் பண்ணுகிறப்பா எல்லா கிருபைகளுக்காய் சோதரம் பண்ணுகிறோம் தேவ கிருபை பெரியது தேவ நன்மைகள் பெரியது எங்களை விட்டு இடுபடாத ரட்சிப்பு எங்களை விட்டு இடுபடாத ஆனந்த பாக்கியம் இவைகள் எல்லாவற்றுக்காக மறுபடி மறுபடி சோதரம் 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 ஹலலூயா 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 நீங்க எங்களுக்கு பைபிள் எழுதி தந்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்காய் சோதரம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவ பிள்ளை தந்த வாக்குத்தத்தங்களுக்காய் சோதரம் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் glory to jesus glory to jesus father we glorify thee we praise thee and we magnify thy glorious name oh father god praise thee hallelujah 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 sodaram 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 praise god praise god இந்த நாளிலே நாம் தியானித்த வசனங்களின்படி இந்த அனுபவங்களை இதுவரை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்காக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா அன்புள்ள பிதாவே நாங்கள் இப்பொழுது ஒருமனப்பட்டு யார் யார் இன்னும் இந்த ஆத்ம ரட்சிப்பை பெறவில்லையோ அவங்க எல்லாரும் ஆத்ம ரட்சிப்பை பெறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவை அறியாதவர்கள் அறிந்தும் சத்தியம் புரியாதவர்கள் வழி தெரியாதவர்கள் இவங்க எல்லாரையும் சந்திக்கணும்ப்பா இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே வல்லமையாய் அசைவாடி அநேக மக்கள் ரட்சிப்புகள் வர உதவி செய்யப்பா பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் சகோதரமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் உடனேதானே ஆவியானவர் வெளிப்பட்டு அஸ்திபார உபதேசங்களை வெளிப்படுத்தினீரப்பா இன்னைக்கு அநேகருக்குள் அந்த உணர்வு வரட்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே பிற மதத்து மக்கள் அவர்களுக்கும் இயேசுதானே இரட்சக பிதாவாகியவர் தானே தேவன் அவங்களும் அதை புரியட்டும் கண்களை திறந்தருளும் மன கண்களை திறந்தருளும் மனம் திரும்புதலை அருளி செய்யும் மனம் திரும்புதலை அருளி செய்யும் எருசலேம் முதல் பூமியின் கடைசி வரைக்கும் மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்பட வேண்டுமே எல்லாருக்கும் தெரியட்டும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் இந்த தலைமுறையில மாபெரும் ரட்சிப்பு உண்டாகட்டும் எந்த தலைமுறையில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் உண்டானதை பார்க்கிலும் இந்த தலைமுறையிலே திரள் கூட்டமான ஜனங்கள் ஆத்ம ரட்சிப்பை பெறும்படியாய் கத்தோடி சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் வேல்ஸ் எழுப்புதல் உண்டான காலத்தில் அசுசாத்திரி எழுப்புதல் உண்டான காலத்தில் இந்தியாவின் வடகிழக்கிலே எழுப்புதல் உண்டான காலத்தில் இந்த எழுப்புதல்கள் இந்தோனேஷியா எழுப்புதல் இந்த எல்லா எழுப்புதல்களை விட மேலாக நாங்கள் வாழுகின்ற இந்த தலைமுறையிலே மகாபரிய ரட்சிப்பின் கிரியை உண்டாகும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம் நாங்கள் அதை காண விரும்புகிறோம் எங்கள் முன்னோர்கள் ஜெபித்தார்கள் எழுப்புதலை காணாமல் யாத்திரை முடித்து போயிட்டாங்க நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் காண வேண்டும் கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும் கர்த்தாவே ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இயேசுவின் ரட்சிப்பை பெற்று இயேசுக்காக எழும்பணும் இந்தியாவில் கோடி கோடியான மக்கள் இயேசுக்காக எழும்பணும்
தமிழ்நாட்டிலே பெருவாரியான மக்கள் எழும்பணும். கன்னியாகுமரி மாவட்டம் முழுமை இயேசுவுக்காய் எழும்பணும். உலக நாடுகள் மறுபடியும் இயேசுக்காய் எழும்பணும். திரள் கூட்டமா ஜனங்க ரட்சிக்கப்படும். மெய்யான ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, தெளிவான ரட்சிப்பு. இயேசுவே ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். குடித்து வெறித்து போதையில கிடக்கிற மக்களை ரட்சிக்கணும், அதுல இருந்து விடுவிக்கணும். விபச்சாரம் வீசித்தனம், ஓரின சேர்க்கை போன்ற கெட்ட காரியத்தில் இருக்கிற மக்களை அதுல இருந்து விடுதலையாக்கணும், ரட்சிக்கணும். விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்களை ஜீவனுள்ள தேவனை நேரா திருப்பணும். மந்திரவாதம் பில்லி ஜூனியம் செய்து தாங்களும் கெட்டு மற்றவங்களை அழிக்கிறாங்களே அப்பா, அவங்க எல்லாம் திருந்தணும்ப்பா. இயேசுக்கு நேரா வரணும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும். அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. சினிமாவுக்கு பின்னால, அரசியலுக்கு பின்னால, அரசியல்வாதிக்காய் உயிரை கொடுக்க, சினிமா நட்சத்திரங்கள படத்துக்கு பாலை வாங்கி ஊத்துற ஒவ்வொரு மனிதர்களை ரட்சியும் ஐயா, ஆத்ம ரட்சிப்பை கொடும் ஐயா. இயேசுவை எதிர்த்து பேசுகிற, மத வைராக்கியம் கொண்டிருக்கிற, ஜாதி வரி பிடித்திருக்கிற எல்லாரையும் ரட்சியும் ஐயா, அவைகளிலிருந்து விடுவியும் ஐயா. மாபெரும் ரட்சிப்பை காண விரும்புகிறோம் நாதா. ஒரு பெரிய கிரியை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் ஜலத்தினால் மறுபடி பிறக்காதவர்களுக்கா சோமனோமா? இந்த நாட்கள் அநேகர் அந்த சத்தியத்தை அறியணும், அதற்கு கீழ்ப்படியணும், இயேசுவோட உடன்படிக்கை செய்யணும். அதுக்காக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒருமனப்பட்டு சோமணும். பிதாவே, இந்த வேளையில் இந்த உலகத்திலே இயேசுவோடு தண்ணீர் ஞான ஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணாத அநேகர் இருக்கிறாங்க, எங்கள் மத்தியிலையும் பலர் இருக்கிறாங்க. அநேகருக்குள் இந்த சத்தியம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை என் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஞானஸ்நான சத்தியம் வெளிப்படட்டும் ஐயா, ஞானஸ்நானம் பெறட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் வெளியேறட்டும், பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் வெளியேறட்டும், போதை கட்டுகள் மாறட்டும், தெளிவான ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சிலர் இன்னும் சிறு குழந்தையில் எடுத்தது போதும் நினைக்கிறாங்க, தெளிப்பு போதும் நினைக்கிறாங்க. ஆண்டவரே, அப்பேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நீங்க இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அவங்க தெளிவா அறிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையான கரம் வெளிப்படுவதாக. துருபதேசங்கள் அதெல்லாம் மாறட்டும். சத்திய உபதேசத்தை கேட்டு அதன் வழி நடந்து ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யும். இந்நாட்களிலே அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தார். திரள் கூட்டமாய் மக்கள் ஞானஸ்நானம் பெற்று சபையில சேர்க்கப்படணும். அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க, அடுத்து 5000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுபோல ஒரு பின்மாறி ஊற்றுமையா, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஞானஸ்நான ஆராதனைகளை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் கிரியச்சி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா ஆனதலானந்தமே. ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதானதலானந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, என்றும் மாறாமல் பதில் தரும் அண்ணனிடம், என்றும் மாறாமல் பதில் தரும் அண்ணனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனே சரை. ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும்படி ஒரு நிமிடம் செபிக்கலாம். பரலோ பிதாவே, இப்பொழுது நாங்கள் உம்மை பார்த்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை
இன்னும் விசுவாசிக்கிறவர்களை விசுவாசிக்கிற கிருபையை கொடும். அதை பற்றி அறியாதவர்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆமேன் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்நிய பாஷையின் வரத்தோடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்று வல்லமையான சாட்சிகளாய் மாற ஆவியானவர் தங்களை வழிநடத்தும் அனுபவத்துக்குள்ளே வர கர்த்தர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமேன். அப்படியே வேறுபாட்டின் சத்தியத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த மார்பாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு மூலம் ஆலோசனை கொடுத்தீங்களே அப்பா. உலகமும் அதில் உள்ள ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். உலகத்தை சிநேகிக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறீரேன். ஆமேன். எங்கள் சரீரங்களை உமக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறீரேன். எங்கள் சரீரம் பரிசுத்தாவி வாழும் ஆலயம் என்று சொல்லி இருக்கிறீரேன். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே அப்பா உலகத்துல எதை விடணுமோ அதை விட்டு விடத்தக்கதாக, பாவத்திலிருந்து வேறுபடத்தக்கதாக, ஆமீன் ஆண்டவரே, கர்த்தாவே பாவிகளை விட்டு விலகி நிற்கத்தக்கதாக, ஆமீன், எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமடையும்படியாக, உலக வழிபாடுகளை விட்டு நாங்கள் வேறுபடும்படியாய், உலக ஆசை இச்சைகளை விட்டு வேறுபடும்படியாய், ஆமீன், உலக வேஷங்களை விட்டு வேறுபடும்படியாய், ஆமீன், சோதரம் 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 ஆடம்பரங்களை விட்டு வேறுபடும்படியாய் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய கரம் திட்டமாக வெளிப்பட்டு வேறுபாட்டின் சத்தியத்துக்குள்ளே அநேகர் நடக்க உதவி செய்யப்பா. ஆண்டவரே, பொன்னையும் பொருளையும் நேசித்து உலக பொருள் மேல் ஆசை வைத்து ஆண்டவரே பணத்துக்காய் பொருளுக்காய் அவைகளை நேசித்து போகிறார்களே, இவைகளை எல்லாம் விட்டு வேறுபடுவதற்கு பரிசுத்தாவியான உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கெட்ட நண்பர்களை ஐக்கியத்தை விட்டு விலக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். நடையிலும் உடையிலும் எங்கள் பாவனைகளிலும் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக ஒரு வேறுபட்ட ஜீவியம் உண்டாக ஒவ்வொருவருக்கும் கிரியை செய். இன்னைக்கு அநேகருக்கு இந்த விட்டு விலகுதலின் சத்தியம் வெளிப்பட மாட்டேங்குது. சொன்னாலும் அதை எதிர்த்து பேசுறவளாய் மாற்றி பேசுறவளா இருக்காங்க. அநேக ஊழியக்காரர்களை அதெல்லாம் வேண்டாம் சொல்லுகிறவளா இருக்காங்க. ஆண்டவரே, எல்லாருக்குள்ளையும் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதத்தில் என்ன எழுதி இருக்கிறீங்களோ அது தெளிவாய் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு வெளிச்சமாகும்படி கெஞ்சுகிறோம். அநேகர் விட்டுவிட வேண்டியவர்களை விட்டுவிடத்தக்கதாய் இந்நாட்களில் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சபையிலே ஐக்கியப்பட்டு கர்த்தருக்காய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிதாவே, சிலர் எங்கேயோ போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க, ஆனா தொடர்ந்து ஆவிக்குரிய வழியில நடக்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமாகிய சபையில இருக்கிறது இல்லை. வீட்டிலே இருக்கிறாரு அல்லது பாரம்பரியமான சபைகளுக்குள்ள இருக்கிறாங்க. பரிசுத்தாவின் நிறைவில்லை, சத்தியத்தின் தெளிவில்லை, ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஐக்கியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ளங்களிலே இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்காய் வைத்திருக்கிற சபை அவர்கள் தெரிந்து கொள்ள அந்த சபைக்கு நேராய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த சபையில இணைந்து காலமெல்லாம் இயேசுவுக்காக சாட்சிகளாய் வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் உபதேசங்களிலே அதை கேட்டு அதன்படி வாழ்ந்து அதிலே உறுதியாய் தரித்திருக்க எல்லாருக்கும் கிருபை கொடுங்கப்பா. இயேசுவை உற்சாகமாக பின்பற்றினார்கள், அற்புதங்கள் நடந்தது, அப்பம் கிடைத்தது. ஆனால் நீர் கர்த்தருடைய பந்தியின் உபதேசம் எல்லாம் பேசும் பொழுது சிலர் இந்த கடினமான உபதேசத்தை நாங்க கேட்க முடியான்னு போயிட்டாங்களாமே, சிலருக்கு அது இடரெல்லாம் இருந்ததாமே. அப்படியெல்லாம் ஆகாதபடி எல்லாரும் சத்தியத்தை அறிய உபதேசங்களை கற்றுக்கொள்ள இயேசுவின் வழியில் நடக்க அதிகமான கிருபைகளை கொடும். பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தை கொடுங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் வைத்து உலக மனுஷருடைய ஐக்கியத்தை குறைச்சி துன்மார்களுடைய ஆலோசனைப்படி நடமாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமல் அந்த ஐக்கியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலே தரித்திருக்க உதவி செய்யுங்கப்பா. சபை கூட வேண்டிய நேரங்களில் சபை கூடி வர உதவி செய்யுங்கப்பா. அப்பம் விற்குதல் ஆகிய பரிசுத்த பந்திக்காய் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் அதை எங்களுக்கு தார். அதிலே ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் பெற காத்திருக்கிறவர்கள் கட்டாயம் அதை அனுபவிக்க உதவி செய். அது எழும்பி போற ஒரு கூட்டம் இருக்கிறாரு, அவளை சந்தியும் அப்பா, அவள் திருந்தட்டும்,
கர்த்தருடைய பந்தியிலே பங்கடைய உதவி செய்யுங்க. ஜெபத்திலே தரித்திருக்கிற கிருபை எல்லாருக்கும் தாங்க. தனியாய் ஜெபிக்க, குடும்பமாய் ஜெபிக்க, சபையாய் ஜெபிக்க, கூடி கூடி ஜெபிக்க, விசேஷித்த கிருபை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் ஆர்வம் பெருகட்டும். ஜெபம் எங்கள் வாழ்வின் முக்கிய பாகமாய் மாறட்டும். இந்த அஸ்திபாரங்களையே போட்டுக்கொண்டிராம பூரணத்துக்கு நேராய் கடந்து போங்கள் என்று எபிரேயர் சொல்லியிருக்கிறது போல நாங்கள் இன்னும் பூரணம் அடையத்தக்கதாய் கிறிஸ்துவின் சாயல் தரிக்கும்படியாய், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி அடையும்படியாய், தேவ சித்தம் அறிந்து தேவ சித்தத்தின் வழியில் நடக்கும்படியாய், தேவ சித்தத்தில் தேரும்படியாய், ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமையாய் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் வருகை குறித்து அதிகமான உணர்வும் தாகமும் தாரும். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிற அதிக வாஞ்சையை தாரும். இயேசுக்காய் கிரியை செய்கிற, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியங்களை செய்ய கிருபை தார். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் ஆமென் என்கிறவரே, உடைய உபதேசத்தின் வழியிலே, சத்தியத்தின் வழியிலே திட்டமாய் ஒரு பெருங்கூட்டம் ஜனத்தை நடத்த வேண்டும், எங்களை நிலைநிறுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமென் என்கிறவரே, எங்கள் ஆண்டவர் இயேசுவே, சத்தியத்துக்குள் எங்களை நடத்தும், உறுதிப்படுத்தும், நிலைநிறுத்தும். இதுக்குள் வராத திரள் கூட்டமான மக்கள் இந்த அனுபவத்தில் வர உதவி செய்வீராக தேவனே. இந்நாட்களில் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகந்தரும்படி ஜெபிக்கிறோம், கொள்ளை நோய் நிறுத்தப்படும்படி ஜெபிக்கிறோம், தேவ கோபம் அகன்று தேவ கிருபை உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் எல்லாம் மாற்றப்படத்தக்கதாய் அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையிலே கூடி ஆராதிக்க அதிசயம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். போக்குவரத்துகள் எல்லாம் விடுதலையாக ஆமீன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்கு இறங்கும், இந்தியாவுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், இயேசுவே இறங்கும். வெட்டுக்கிளி தாக்குதல்களை மாற்றும், வெள்ளச்சேதங்களை மாற்றும், புயல் சேதங்களை மாற்றும். புயல் சின்னங்கள் புதிதாய் உருவாகாதபடி காத்துருளும். இயேசுவே அற்புதம் செய்யும். யுத்தங்களுக்கு விலக்கியங்களை காத்தருளும். தேசத்துக்குள்ளும் கலகங்கள் கிளர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்தருளும். சமாதானம் உண்டாகட்டும். அப்பா, பொருளாதாரங்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கை தொடங்கி தேசத்தின் பொருளாதாரம் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபங்களை தொடர்ந்து இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் தலைத்தோங்க செய்யும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே புதிய பிரகாசத்தை தார். பரிசுத்தாவியானுடைய கிரியைகள் இந்த நாளிலிருந்து பலமாய் பெருகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலிருந்து பரிசுத்தாவியானுடைய கிரியைகளை மகிமையா அனுபவிக்க விரும்புகிறோம். நிச்சயமாய் கிரியை செய்யுங்க. இப்படியாய் நாங்கள் செய்கிற இந்த ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு பிரயோஜனப்பட உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தில் ஒத்துழைக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. அடியானை உங்க கரத்திலே தாழ்த்தி படைக்கிறோம். சரீரத்தில் ஆவியிலும் புதுபலன் தந்து பயன்படுத்தும். ஆண்டவரே, ஜூன் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாயிருப்பதாக, தெய்வ கிருபை நிறைந்த மாதமாயிருப்பதாக, விடுதலையும் ஜெயமும் ஒவ்வொரு நாளும் உண்டாகத்தக்கதாய், சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய், ஆசீர்வாதம் பெருகத்தக்கதாய், ஆவிக்குரிய மேன்மை பிரகாசிக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் வழி நடத்து. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இன்றைய தலைமுறையில் நம்மோடு வாழுகின்ற அனைத்து மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் என்பவர் உங்களை அவருடைய சத்தியத்தில் உறுதிப்படுத்தி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.